காதல் த கோர் அப்படின்னு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரொம்பவே டேரிங்கான ஒரு படம். இந்த படத்தை நம்ம பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு தன்னோட கதாபாத்திரம் இப்படி தான் இருக்க போதுங்கிறத நல்லா தெரிஞ்சு மம்முட்டி சார் எப்படி இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. இதை தாண்டி இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ரொம்பவே டேரிங்காக சவால் விடக்கூடிய அளவுக்கான கதாபாத்திரங்களை எடுத்து நடிச்சிருந்தார். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த கதாபாத்திரம் இருக்குது. மற்றது என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. சர்ச்சில் நம்ம ஹீரோயின் ஜோதிகா இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மம்முட்டி இருக்கிறார். ரெண்டு பேருமே புருஷம் முஞ்சாதி. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போற வழியில பொண்ணு யாரோ ஒரு பையன்கிட்ட லிப்ட் கேட்டுட்டு சரணு வந்து இறங்குறாங்க. என்னம்மா இப்படி லிப்ட் கேட்டு வந்து இறங்குறீன்னு ஜோதிகாவும் அதெல்லாம் தப்பா யோசிக்கல செய்யல. ஒரு பையன் இதே மாதிரி லிப்ட் கேட்டு வந்தா தப்பு இல்ல, ஆனா பொண்ணு கேட்டு வந்தா மட்டும் நம்ம ஒரு மாதிரியா பாக்கணுமா? ஒரு மாடன் அம்மா தான் அவங்க. இந்த பக்கம் மம்முட்டிய டிரைவர் ஒருத்தர் கார்ல கூட்டு போய்கிட்டு இருக்கிறார். எலெக்ஷன் நடக்க போது போல இந்த வார்டு சார்பில் நம்ம மம்முட்டிய நிக்க வைக்கலாமான்னு பேச்சு அடிபடுது. எந்த வார்டுல இவர் அடுத்து கவுன்சிலரா வார்டு மெம்பரா நிக்க போறாரோ அந்த வார்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்பயே அவர் உந்து தலையிட்டு எல்லாம் சரி பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி கூட்டு வராருங்க. இங்க வந்து பார்த்தா பொண்ணு லவ் பண்ணிட்டுன்னு நிக்குது. அந்த வார்டில் இருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கிற காதல் பிரச்சனை. அப்பா ஒரு தொழிலதிபர், லவ் பண்ற பையனோ அதே தொழிலதிபர்கிட்ட மேனேஜரா வேலை பார்க்கற பையன். என் குடும்பத்துல ஒரு தாளா நினைச்சேன், ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் பொண்ணையே லவ் பண்ணிட்டா பாத்தீங்களா சார் அப்படின்னு மம்முட்டிட்டு சொன்னா பொண்ணு கிட்ட விசாரிக்கிறார் அவர். பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டினா இந்த பையனை தான் கட்டுவேன், நாங்க மேஜர், நானும் வேலை பார்க்கறேன் சம்பாதிக்கிறேன், அவரும் வேலை பார்க்கறார் சம்பாதிக்கிறார், எங்க போனாலும் எங்களால பொழச்சுக்க முடியும் அப்படின்னு அடிச்சு நிக்குது. பெத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ்னு போனா கூட கேஸ் நிக்காது, பொண்ணு சைடு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், எதுக்கு இழுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு சாம ஓகே சொல்லுங்க சார்னு சொல்ல அப்பாவோ என்ன மனுஷன் எப்படி பேசிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வீட்டுக்குள்ள போயிடுறார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா நாலு ஓட்டு நமக்கு கிடைச்சிருக்குமே, நீங்க சேர்த்து வச்ச இவங்க ரெண்டு பேரும் சிட்டி பக்கம் போயிடுவாங்க, ஓட்டு போட கூட வரமாட்டாங்க, நாலு ஓட்டு போச்சேன்னு கூட வர டிரைவர் ஃபீல் பண்றாப்ல. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோட அப்பா மம்முட்டி கிட்ட அப்பா பேசவே மாட்டேங்கிற. பக்கத்துல ஜோதிகாவோட அண்ணே இருக்கிறாப்ல. நம்ம மம்முட்டிக்கு மச்சான், எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும், அதுதான் நமக்கு பெருமை அப்படி இப்படின்னு அப்படியே தூவம் போட்டு பேசிட்டு இருக்கிறார். எலெக்ஷன்ல நிக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு வர்றா, அப்பாவுக்கும் தாய்மாமாவுக்கும் சரக்கு எடுத்து ஊதுறா. அவங்க தனியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தாய்மாமா ஏய் நீ கொஞ்சம் குடிக்கிறியாடி அப்படின்னு கேக்குறாப்ல. சரி ஊத்துங்கன்னு அசால்ட்டா அவ சொல்றா. அம்மாவே ஊத்தி கொடுக்குது. காலேஜ்ல அடிப்பேன்னு கேட்டா அடிக்கடி அடிக்க மாட்டோம், ஏதாவது பார்த்து கீட்டினா மட்டும் அடிப்போம்னு அசால்ட்டா பேசிக்கிறாங்க. மாடர்ன் ஃபேமிலி சரி, அதுக்காக இந்த லெவலுக்கு மாடர்னாவா இருக்க முடியும் இருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். அந்த பக்கம் இன்னொரு கேரக்டரோட அறிமுகம். இந்த டிரைவிங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் மூணு பொண்ணுங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு பொண்ணு தான் தைரியமா முன்னாடி உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிற மீதி ரெண்டு ஆண்டிகளையும் ஓட்ட சொன்னா ஓட்ட மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. போற வழியில ஒரு வடக்கடை இருக்கும், நிப்பாட்டுக்கு நாலு வடை சாப்பிட்டு போவோங்கிறாங்க. நீங்க கத்துக்க வந்தீங்களா வடதுன்னு வந்தீங்களான்னு கத்து கொடுக்கிறவர் கேட்பார். வீட்டுல இருந்தா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும், காக சமாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்தா ஃப்ரீயா விடுங்கிறாப்ல. சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அவரோட பையன் ஸ்கூல்ல யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னடா பிரச்சனைனா ஸ்கூல்ல இவரோட பையனையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து வச்சு இவனோ எழுதி வச்சிருக்கான் போல சோகத்துல. அதை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரச்சனையை சரி பண்ணி பையனை வீட்டுக்கு அமுச்சு விட்டார். அந்த பையனோட அப்பா டிரைவிங் சொல்லி கொடுக்குறவரு அவரை நம்ம பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்து தங்கச்சி பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அங்க நிக்கிற அம்மா கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். இவங்களோட உறவுமுறை என்னங்கிறதுல இப்ப வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த பக்கம் நம்ம மம்முட்டிக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறத நாங்க ரொம்ப பெருமையா கௌரவமா கருதுவதாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு தாடிக்காரர். நல்ல பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறத நாம சந்தோஷமா ஏத்துக்கணுங்கிறப்ப பேசிட்டு இருக்கிறார். இங்க தூங்கிட்டு இருக்கிற இடத்துல கொண்டாட்டிக்கிட்ட எலெக்ஷன்ல இந்த மாதிரி நிக்க சொல்லி எல்லாரும் கம்பல் பண்றாங்க, வேட்பு மனு தாக்கல் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க ஜோதிகாவும் சரி தாக்கல் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு கதையாசிரியர், நிறைய கதைகளையும் கவிதைகளையும் எழுதக்கூடிய ஒரு ஆள். மாமனாருக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கறது ஜோதிகா தான். என்ன காரணமோ தெரியல அப்பாவும் பிள்ளையும் மட்டும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னில இருந்து எலெக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறதா சொல்ல வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க புருஷனுக்கு மம்முட்டிக்கு. நான் எலெக்ஷன்ல நிக்க போறமேட்ட எங்க அப்பா கிட்ட நீ சொல்லிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நேரடியா அப்பா கூட பேச மாட்டார் இல்லையா, அதனால வாக்காளர்களோட பட்டியல் எல்லாம் வந்திருக்கும், யார் யாராரு யாருக்கு ஓட்டு போடுவாங்க இதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன். அப்போ ஒரு தாடிக்கார வந்து கூட உட்காந்துட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு தனியா போய் பேசுறாரு. என்ன கேள்விப்பட்டேன், ஜோதிகா அம்மா ஏதோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களா, வாகரத்தை அப்ளை பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், வக்கீல் இப்பதான் எனக்கு சொன்னாப்ல, இதுக்கப்புறம் பேக் அடிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறார். ஏன் அந்த அம்மா விவாகரத்து கேக்குது
தெரியல சரியா. இந்த பக்கம் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார்ல அவரோட புள்ள, அவர்கிட்ட இங்க போனாலும் உன்னால எனக்கு நிம்மதியே இல்லை, அந்த மம்முட்டிக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறாப்ல. இவர் எந்த பதிலும் சொல்லாம ஒரு மாதிரியா முழிக்கிறார். நமக்கு ஒண்ணும் பிடிபடல. இங்க வேற ஜோதிகாவோட அண்ணனுக்கு இவ விவாகரத்தை அப்ளை பண்ண மேட்டர் தெரிஞ்சு செம்ம கோவம் வருது. காலங்கட்ட வயசுல இந்த வயசுல போய் விவாகரத்தா, விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருவியோ, அதுவும் கண்ட கண்ட ஆளோட சேர்த்து புருஷனை பத்தி பேசி, சே அசிங்கமா இல்ல அப்படி இப்படின்னு ஜோதிகாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறார். மம்முட்டி வருவாப்ல எதையும் பெருசா பேசிக்கல, ஜபத்தை முடிச்சதும் சாப்பிட்டுட்டு அண்ணன் விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறார். எதை பத்தியும் யாருக்கிட்டையும் பேசிக்கல. மம்முட்டி கிட்ட அப்பா பேச மாட்டார்ல, அவருக்கு ஒரு பொண்ணு போனை போட்டு மேபி மம்முட்டியோட கூட பிறந்த அக்காவோ இல்ல தங்கச்சியாவோ இருக்கலாம் போல. வார்த்தை மேட்டர் கேள்விப்பட்டீங்களா, ஏன் உங்க மருமகளுக்கு முத்தி புத்தி இப்படி பேதலிச்சு போச்சா, ஒரே அசிங்கமா போச்சு, சர்ச்சு பக்கம் எல்லாம் போய் நிக்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமையானா அப்படி இப்படின்னு பேச்சு. மம்முட்டிக்கும் இப்பதான் அந்த விவகாரத்தை மேட்டர் தெரிய வந்திருக்கு. ராத்திரி தூங்கும்போது கோவம் இருந்தா முகத்துல அடிச்சாப்ல நீ பேசியிருக்கலாம் கேட்டிருக்கலாம், அதை விட்டுவிட்டு இப்படி விவகாரத்து வரைக்கும் போயிருக்கிற, அதுவும் எலெக்ஷன் மேட்டர் இந்த டைம் எங்கப்போ இதெல்லாம் தேவையா, உன்ட்ட கேட்டு தானே நான் எலெக்ஷன்ல அப்ளை பண்ணேன்னு கேட்க, நான் விவகாரத்துக்கு பெட்டிஷன் போட்டது 2 மாசத்துக்கு முன்னாடி, நீங்க எலெக்ஷனை பத்தி பேசினது 1 வாரத்துக்கு முன்னாடி, இப்பயோ முடிவு பண்ண மேட்டர், அதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஜோதிகாமா மூஞ்சில் அடிச்சாப்ல பேசிடுறாங்க. ஆனா கோவமாலாம் பெருசா பேசலைங்க, ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க. பெரிய லெவல்ல வாய் தகராறோ கை தகராறோ ரேஞ்சுக்கெல்லாம் போகல. அந்த பக்கம் தாடிக்காரரும் கூட இருக்கிறவரும் பேசிட்டு இருக்காங்க. மம்முட்டியை பத்தி சரியா தெரியாம வாய்ப்பு கொடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறார். கூட இருக்கிறவரோ இல்ல இல்ல ஆள் எப்படி என்னன்னு தெரிஞ்சுதான் நாம அவரை நிக்க வச்சிருக்கிறோம்னு பேசுறாரு. மம்முட்டி அந்த பக்கத்துல வருவாப்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விவாகரத்து பொண்டாட்டி அப்ளை பண்ணிருக்கா, இந்த மாதிரி சூழல்ல நான் நிக்கிறது சரியா படாது, நான் வேணும்னா வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம், இந்த சீட்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறோங்கிறதா முக்கியம், அதைத்தான் நாம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க பேசுறாங்க. சி பெருந்தன்மையா எல்லா விதமான ஆட்களுக்கும் நாங்க சீட்டு கொடுக்கறோங்கிறத காட்டணும்னு நினைக்கிறது போல. இவருக்கு ஒண்ணும் புடிபடல, எந்த மாதிரி அப்படின்னு இவர் கேட்கிறார். இவங்களும் சரியா பதில் சொல்லல. அதே சமயம் அந்த பக்கம் மம்முட்டி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டிரைவிங் கத்துக்கு வந்த அந்த 2 ஆண்டிஸும் டிரைவிங் சொல்லி கொடுக்கறவரை பார்த்து, சார் மம்முட்டி போறாப்ல கள்ள சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஓட்டுங்க. இவர் கோவப்படுவார். ஈஸியா கிடைக்க வேண்டிய ஓட்டு, இந்த ஆளுக்கு போய் சீட்டை கொடுத்து இப்ப கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா இருக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுறவங்க கூட புலம்பிட்டு போறானுங்க. இப்ப ஆப்போசிட்ல எதிர்கட்சியில ஓட்டு கேட்டு சில பேர் வருவாங்கல்ல, அவங்க தெரு திருவா வீடு விடா போறாங்க ஓட்டு கேட்க. வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களை உள்ள போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுட்டு பெரிய மனுஷங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஏன் பிள்ளைய உள்ள போச்சோன்னு கேட்டா, நாம பேச போற மேட்ரு அந்த மம்முட்டி, படத்துல அவரோட கதாபாத்திரத்தின் பேரு மேத்யூ, மேத்யூவை பத்தி பேசலானதா, அவர் மேட்ர சின்ன குழந்தைகளை வச்சு பேச முடியாதுல்ல, ஆள் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஓட்டு போடலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை காரணமா சொல்லி ஓட்டை பிரிக்க பாக்குறாங்க. ஆனா அவரோ, ஏயா அந்த பிரிட்ஜ் மேட்ரை போன தடவையே நான் சொன்னேன் பாலம் கட்டி கொடுக்கணான்னு, அப்பயே கல்தா விட்டீங்க, இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை, ஓட்டு கேட்டு மட்டும் வந்துட்டீங்க, நான் யாருக்கு ஓட்டு போடணுன்றது ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, நீங்க கிளம்புங்கன்னு மூஞ்சில் அடிச்சாப்ல பேசிடுறாரு. இந்த பக்கம் ஓட்டு கேட்க எங்கேயாவது போனா கான்பிடண்டே இல்லாம இவர் போயிட்டு வரதை பார்த்துட்டு டிரைவர், கொஞ்சம் கான்பிடண்டா தான் ஓட்டு கேளுங்களேன், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெம்பா பேசி அனுப்புறார். உங்க பொண்ணுக்கு இந்த மேட்டர்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறார். தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இறங்குவாரு. டப்புனு பொண்ணை பாக்குறதுக்காக பொண்ணு படிக்கிற காலேஜுக்கே போயிடுறாரு. ஹாஸ்டல்ல தங்கி பொண்ணு படிக்குது. பொண்ணை கூப்பிட்டு வீட்டுல நடக்கிற மேட்டர்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு விசாரிக்கிறார். அந்த பொண்ணு விளையாண்டு வந்துட்டு மூச்சடைக்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நடக்கிற பிரச்சனை பத்தி எல்லாம் நீ வருத்தப்பட வேண்டான்னு பொண்ணு கிட்ட எடுத்து சொல்றாரு. சில நாட்கள்ல எல்லாம் முடிஞ்சிருங்கிறார். உங்க அம்மா மண்டையில என்ன ஓடுதுன்னு தெரியல, என்ன எதுன்னு பேசினாதானே நம்ம அதாவது தீர்வு சொல்ல முடியும், டப்பு டப்புன்னு முடிவெடுக்கிறான்னு பேச ஆரம்பிக்க, அப்பா உங்களுக்கு பொய் சொல்ல வராது, எங்க அப்பா பொய் சொல்றது எனக்கும் பிடிக்காதுன்னு விவாகரத்தை அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அதுலயும் குறிப்பா உங்க விஷயத்தை பொறுத்தளவுல உங்க மேல எனக்கு கோபமோ பரிதாபமோ கிடையாது, ஒரு நிமிஷம் விளையாட கூப்பிடுறாங்க விளையாண்டு வரேன்னு பொண்ணு விளையாட போறான். திருப்பி பொண்ணு வரதுக்குள்ள மம்முட்டி கிளம்பி போயிட்டாருங்க. இந்த பக்கம் டிரைவிங் சொல்லிட்டு பாப்பில அவர் ஒரு பையனை வண்டியில ஏத்துறாரு. பையன் பையங்கிறோம் பாத்தா அவன் மாமான்னு கூப்பிடுறாங்க. ஓ மாமாவா அவரு, பையன் இல்லையா அப்பா கிடையாதா, சரி சரி. கடையில உட்காந்துட்டு இருந்த 4 கழுசடைங்க இவரை பத்தி ஓட்டுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த பையன், நீங்க வண்டியில போங்க நான் நடந்தே போறேன்னு கோவமா நடந்து போறான். அந்த பக்கம் மம்முட்டிக்கு வக்கீல் கிட்ட இருந்து போன் கால், மம்முட்டிக்கு இல்ல ஜோதிகாக்கு போன் கால் வருது. வக்கீல் கிட்ட பேசுறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மம்முட்டி முன்னாடி போற, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, இப்ப நான் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு மம்முட்டி கேக்குறாரு. அதுல எழுதி இருக்கிற விஷயங்கள் தப்பா இருந்தா இதெல்லாம் தப்பா இருக்குன்னு நீங்க கோர்ட்ல வாதாடலாம், இதை நீங்க செய்யலான்னு ஜோதிகாவும் சொல்றாங்க. எலெக்ஷன் டைம்ல இப்படி எல்லாம் நீ பண்ணலாமாம்மா, வெளியில என்னால தலை காட்ட முடியல தெரியுமா, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருன்னு மம்முட்டி சொன்னா, அதுக்கு ஜோதிகாவோ
என் நிலைமையில இருந்து என்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்பாங்க. மம்முட்டியால பதிலே சொல்ல முடியாது, கிளம்பி போயிடுறாங்க. உள்ள இந்த பக்கம் கட்சிக்காரர் ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டே இருப்பார் டிரைவர் மாதிரி. அவரு கோர்ட்ல கண்டிப்பா நம்ம எதிர்த்து வாதாடி ஆகணும், அப்படி நீங்க வாதாடலைனா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையானாயிடும். நம்ம தெரிஞ்ச வக்கீல், நம்ம கட்சி வக்கீல் இவரு அசால்ட்டா கேஸ் எல்லாம் முடிச்சு விடுவாரு, வாங்க பாத்துக்கலான்னு கூப்பிட்டு வராப்ல. இவங்க தான் வக்கீல் போல. லேடி படிச்சு பார்த்துட்டு, எதிர்த்தரப்பு வக்கீல் பெரிய ஆளு, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிச்சு பார்த்த வரைக்கும் குருவல்ட்டியை தான் ரீசனாக கொடுத்துருக்காங்க. தன் புருஷனுக்கும் அந்த வண்டி ஓட்ட சொல்லி விடுக்கிறாருல அவருக்கும் ஏதோ பழக்கம் இருக்கிறதாகவும் அதை காரணம் காட்டி டிவோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டால் இவர் இல்லைங்கிறாரு வக்கீல் கிட்ட. சரி உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லபடியாக தானே எல்லாமே போகுது அப்படின்னு சூசகமாக கேட்டால், ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாதுன்னு இவர் அடித்து சொல்கிறார். அதை தவிர்த்து அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கறதுல இவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்கிறதையும் சொல்கிறாரு. அப்புறம் என்ன, ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏதோ எலெக்ஷன் வரப்போது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேஸை விசாரித்தா நல்லா இருக்கும்னு கூட இருக்கிற அந்த கட்சி பையன் சொல்கிறான். என்னம்னா மேலே ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடலாம், எலெக்ஷனை காரணமாக கட்டி வழக்கை கொஞ்சம் சீக்கிரமே வாதாடி முடிக்க பாருங்கன்னு கேட்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்குள்ளே தீர்ப்பு வருமாங்கிறது தெரியாது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் அதை பண்ணுறேன்னு சொல்ல இவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாரு. சரின்னு எல்லாம் ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. கேஸு கோர்ட்டுக்கு வருது. ஜஜையா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். கவுன்சிலிங்க்கு நம்ம மம்முட்டி போய் உட்காந்தா, அப்போ ஒரு அம்மா வந்து, கவுன்சிலிங் வந்திருக்கீங்களா, இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு பாருங்க அமெரிக்க பொண்ணு, அந்த பொண்ணோட புருஷனுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்குது, நல்லா ஆச்சாரமான பொண்ணு, ஃபோட்டோ பாருங்களேன் கட்டி வச்சிருவோம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்குது. எங்கே உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒய்ஃபு கவுன்சிலிங் போனாங்க, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து கவுன்சிலிங்குள்ள இருக்கிறாங்க. ஏற்கனவே மம்முட்டியை தனியாக கூட்டு பேசிட்டாங்க, அடுத்து ஜோதியாவை தனியாக கூட்டு பேசிட்டாங்க, அடுத்து ரெண்டு பேரும் சேர்த்து உட்கார வச்சு பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் வேணும், ஆனால் உங்களுக்கு வேண்டாங்கிறீங்க. ஆனால் பேசி பார்த்ததுல எனக்கெனமோ கவுன்சிலிங்கில் இந்த பிரச்சனை தீராது, எத்தனை தடவை செஷனில் வந்து உக்காந்தாலும் இது தீரவே தெரியாது, அதனால நான் எழுதி கொடுத்துட்றேன், இது தீர வாய்ப்பு இல்லைன்னு கோர்ட்டில் நீங்கள் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிங்கன்னு கவுன்சிலிங் கொடுக்குறம்மா சொல்லிட்டாங்க. ஒன்னா தான் திரும்ப வீட்டுக்கும் வராங்க காரில். அடுத்து அந்த டிரைவிங் சொல்லிவிடுப்பாப்புல இல்லை, அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன், கொத்தனா வேலை பார்க்குற ஒரு கொத்தனார் ஏதோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். மம்முட்டிக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா காலகாலத்துக்கு தேவையான சொத்துக்கள் ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கிறார், ஓம்பாடு தான் திண்டாட்டமாயிடும் பார்த்துக்க. அப்புறம் தங்கச்சி பிள்ளையையும் நீ தான் சுமக்கிற, ஸ்கூல் படிக்கிறான், செலவுகளும் எல்லாம் நீ தான் பார்த்துட்டு இருக்கிற, இந்த மாதிரி நிலைமையில இதெல்லாம் தேவையா? இப்போ உன்னோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, இதே நிலைமை போய்கிட்டு இருந்தா நாளப்புனா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு பய உனக்கு உதவிக்கு வரமாட்டான். இல்ல இது எல்லாம் சும்மா பொய் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்ப வேண்டாம்னா ஓப்பனா சொல்லிடுங்க, நான் எதையும் நம்பல, இல்ல உண்மைனா உண்மையு சொல்லுங்கன்னு கோத்தனார் கேட்கிறாப்ல. அதுக்கு இந்த மனுஷங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, மௌனம் மட்டுமே பதிலா நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி ஆட்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் அதே ஏரியால இவங்க நம்ம மம்முட்டி ஆட்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சூசகமா எங்க கட்சிக்காரர் ஆம்பளை, பொண்டாட்டி புள்ள ஒழுக்கமா வாழ்றவர், ஆனா இது தரப்புல அப்படி ஒண்ணு இல்லையே, என்ன காரணம் சொல்லி அவர் பொண்டாட்டி விவாகரத்து கேக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா அவங்க இதையுமே அனுதாப ஓட்டுகளாக மாத்தணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து நாடு முழுக்க பாத்தீங்களா எங்க கட்சி எவ்வளவு பெருந்தன்மையான கட்சி, எவ்வளவு மாடனான கட்சின்னு காட்டி மாடன் ஆட்களோட ஓட்டுகள் எல்லாத்தையும் வாங்கணும்னு பாக்குறாங்க. ஒரு காலமும் இது நடக்காது, உங்கள் ஓட்டு எங்களுக்கேன்னு பேசி முடிக்கல, அதுக்குள்ள மழை பெஞ்சு பிரச்சாரத்தை பாதிலேயே விட்டுவிட்டு அவங்க ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. மலைக்கு இவங்களும் ஒதுங்குவாங்க. ஒதுங்குற இடத்துல டிரைவிங் சொல்லிட்டு பாப்பில அவர் இருக்கிறார். எல்லாருக்கிட்டையும் பிட் நோட்டீஸ் கொடுக்கணும், இவரும் தங்கிக்கிட்டே கொடுக்க அவரும் தங்கிக்கிட்டே வாங்கிட்டு கிளம்புறாப்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. மம்முட்டிக்கு கூட இருக்கிற ஆட்கள் கூட அவரை பார்க்குற பார்வை சரியில்லாம தான் இருக்குது, ஒரு மாதிரி நமட்டு சிரிப்போட தான் பார்க்குறானுங்க. இந்த பக்கம் லவ் யுவர் செல்ஃப், நீ உன்னையே நேசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அதை பொண்ணு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறான். தன் அப்பாவோட நினப்ப அப்போ அவளுக்கு வருது. இந்த பக்கம் வண்டி ஓடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பிட் நோட்டீஸாக வாங்கிட்டு போனாப்ல இல்லை, அவர் அந்த நோட்டீஸ் எடுத்து மம்முட்டியவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறார். கண்ணெல்லாம் கலங்குது மனுஷனுக்கு, மனசெல்லாம் அப்படியே இலகிடுது. ஃபோட்டோ வச்சுட்டதே தான் வண்டி ஓட்டுறாரு. மறுபடியும் கோர்ட்டுக்கு கேஸ் வருது. ஃபாஸ்ட்டாக முடிக்க சொல்லி இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கல்ல, என்ன அவசரம்னு ஜட்ஜையாக கேட்குறாரு. இந்த மாதிரி எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்குள்ளே முடிச்சா நல்லாயிருக்கும், குறைஞ்சபட்சம் ஆதாரங்களையாவது நீங்கள் விசாரித்து முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்க எது தரப்புக்கு விசாரிக்கிறார். என்னம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டால் அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும், சரி ஓகே அடுத்த வாரம் எவிடன்ஸை பற்றி பேசுவோம், சாட்சிகள் ரெண்டு பேருக்கும் யாரும் கிடையாது, ஒன்லி ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும் தான் பேச போகிறாங்க, ஒரு வருன்னு முடிக்க பார்ப்போம் அப்படின்னு அடுத்த வாரத்துக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாப்ல. மம்முட்டியோட அப்பா கடைக்கு வருவார். கடையில் டிரைவிங் சொல்லிட்டுக்கிற அந்த தம்பி இருக்கிறாப்ல, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பேசிக்கல. ஆனால் அப்பா இவர் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறார். இந்த பக்கம் ஜோதிகாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அண்ணன் பாதிரியாரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறார். அம்மாக்கு நெஞ்சு வலி, இவ போட்ட கேஸ் தான் காரணம், கேஸை வாபஸ் பண்ண வைங்கன்னு அண்ணன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. சர்ச்சில் வேற நிறைய பேர் மம்முட்டியை சர்ச்சில் இருந்து விலக்கி வைக்கிறோம்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். இதை கேட்ட பாதிரியார், எனக்கே தெரியாமல் நீங்கள் எப்போ எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க, நானும் வரேன், சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம்,
என்ன அவசரங்கிறாப்புல பாதிரியாரம், பாதிரியாரம் உங்க புருஷனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், பேசினேன், அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, நீங்களும் ஏதாவது உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா அதான் நம்மளால பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும்னு கேட்டா, இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இப்ப எல்லாரும் சொல்றீங்களே வைக்கிறீங்களே எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்னு நான் இறங்கி வந்தா இது எனக்கே நான் செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயமா போயிடும், அது முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அதுக்கு மேல என்ன பாதிரியார வாங்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அண்ணங்கிட்ட தங்கச்சி ஜோதியா போய் என்ன என்னோட சந்தோஷம் என்னோட நிம்மதி தான் உங்களுக்கு முக்கியம்னு பட்டா இந்த விஷயத்துல நீங்க ஏன் கூட நில்லுங்க, என் புருஷன் கூட நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறது நம்ம மம்முட்டியோட அப்பா, ஆனா ஒரு வார்த்தை பிள்ளைக்கு சாதகமா எதுவுமே பேசல, எதுத்தும் எதுவுமே பேசல. கட்சிக்காரங்க மம்முட்டிக்கு போனை போட்டு கடைசி முயற்சியா ஒண்ணு பண்ண போறோம், உங்க பொண்டாட்டிக்கு ஒரு போன் கால் வரும், ஆனா அது எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க நடந்துக்குங்க, அவ்வளவுதான் அப்படின்னு போன் பண்ணிட்டு வச்சிடறானுங்க. என்ன ஏதுன்னு கூட இவரால பேசுறதுக்கு டைம் கொடுக்கல. சொன்னபடியே இவங்களுக்கும் போன் கால் வருது. கட்சிக்காரர் அந்த டிரைவர் இருக்கிறாருல, அவர் தான் ஃப்ரெண்டுக்கு போனை கொடுத்து ஜோதியாக்கு பேச வைக்கிறார். எதிர்கட்சியில இருந்து பேசுறோம், ஒரு கேஸ் கொடுத்து எங்க வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே கேஸ் கொடுக்கலனாலும் உங்க புருஷ மேல நாங்க கேஸ் கொடுத்துருப்போம், நீங்க பயப்படாம கேஸ் எடுத்து கொண்டு போங்க நடத்துங்க, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறோம், தேவைப்பட்டா உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு எதிர்கட்சி ஆள் மாதிரி பேசுறான். எலெக்ஷன்ல எப்படி அவர் தோத்துருவாரு, இந்த கேஸ்லயும் அவர் தோத்துட்டார்னா வெளியில அவர் தலைகாட்ட முடியாத ரேஞ்சுக்கு அவரை பண்ணிடுவோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சரி அப்படியே நடக்கட்டும்னு ஒத்த வார்த்தையில பேசிட்டு டப்புனு போனை கட் பண்ணிடுறாங்க. இதான் அவங்க எதிர்பார்க்கல, வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி நடக்கல. ஜோதிகா இதையெல்லாம் மம்முட்டி ஆட்கள் தான் செய்யறாங்கன்னு நீட்டா புரிஞ்சுக்கிட்டா, இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு அவமானம் நினைச்சு நான் வருத்தப்படுவேன், வருத்தப்பட்டு உங்களுக்காக ஏதாவது செய்வேன்னு எதிர்பார்த்தீங்களா, பரவாயில்ல அந்த நினப்பு இருக்கே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போகுது. இவங்க என்னதான் பால் போட்டாலும் விடாத அந்த அம்மா சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சர்ச்சில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் ஒன்னா ஊர்வலமா போய்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் மட்டும் தலகுனிஞ்சு ஒரு மாதிரி நிக்கிறாங்க. லைட்டா எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. மறுபடியும் கோர்ட்டு கேஸுக்கு வருது. ஜோதிகா விசாரிக்கிறதுக்கு கூண்டுல கூப்பிட பேக் எடுத்திருப்பாங்க. பேக வச்சுட்டு வாங்கன்னு சொன்னதும் மம்முட்டிட்ட தான் பேக கொடுக்குறாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி குண்டுல ஏறியாச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்தது, உங்க பொண்ணுக்கு இப்ப 19 வயசு கரெக்டானு மம்முட்டியோட வக்கீல் கேட்டா ஆமாங்கிறாங்க. நீங்க மனுல சொன்ன மேட்டர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தானே கேள்வி போட்டுக்கன்னு கேட்டாலும் ஆமாங்கிறாங்க. பிள்ளைய பெத்ததுல வளர்த்ததுல படிக்க வைக்கிறதுல எதுலையுமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எழுதிருக்கீங்க, உண்மைதானு கேட்டா ஆமாங்கிறாங்க. உங்க புருஷனுக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, அதையும் நீங்க மறுக்க போறது இல்லையன்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. இப்போ இந்த லெவலுக்கு ஒரு நல்ல மனுஷனை சுத்தி இருக்கிற சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவரை சந்தேகப்படாத ஒரு சூழல்ல நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பழி போடுறீங்க, உங்களுக்குள்ள மனக்கசப்பு, பழி வாங்குறதுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கீங்க, ஒரு ஆம்பளையை இதை விட எப்படி ஒரு பொண்ணால அசிங்கப்படுத்த முடியும், அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க தானே அப்படின்னு அந்த வக்கீலம்மா கேக்குறாங்க. ஆனா இவங்க இல்லைங்கிறாங்க. அம்மா எப்படி வக்கீலம்மா பாயிண்ட பிடிக்குதுன்னா, நீங்க சொல்ற நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவருன்னு உங்க புருஷனை பத்தி பேசிருக்கீங்க, மனுல எழுதிருக்கீங்க, அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த நல்லவர் அந்த குற்றச்சாட்டை அக்செப்ட் பண்ணிப்பாரு தானே, இவர் அக்செப்ட் பண்ணிக்கல இல்ல அங்கதானே இடிக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட பிடிக்கிறாங்க. சரி நீங்க சொன்னபடியே என் கட்சிக்காரர் பெண்கள் மேல ஆர்வம் இல்லாதவராக இருக்கலாம், அப்படி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது, அப்ப நீங்க சொன்னது பொய்ன்னு ஆயிடுதே அப்படின்னு பேசுனா, இல்ல ரொம்ப இயற்கையா நேச்சுரலா எல்லாம் நடந்துடல, எனக்கு குழந்தை வேணும்னு வெக்கத்தை விட்டு நானே கேட்டு பெத்துக்கிட்டது என் பொண்ண அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்னமா சொல்ல வரீங்க, அப்போ ஒரு கம்பல்ஷன் பேர்ல நீங்க உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிட்டீங்க, உங்க புருஷனுக்கு அதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ கம்பல் பண்ணி பெத்துக்கிட்டீங்க, சரிதானே அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க ஜோதிகா. அப்போ நீங்க அடிக்கடி கம்பல் பண்ணிக்க வேண்டியதா, இதை எப்படி நாங்க வேற மாதிரி ஒரு கேஸ எடுத்துக்க முடியும், எல்லாம் உங்க கீழே தான் இருக்கு அப்படி இப்படின்னு வக்கீல் எடுத்துட்டு போக பாப்பாங்க. சரி விடுங்க, உங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி, எத்தனை தடவை அந்த மாதிரி சூசகமா கேட்டா இவங்க 4ங்கிறாங்க. 4ஆ, மாசத்துக்கு 4ங்கிறது ஒரு நல்ல நம்பர் ஆச்சேமா, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா இங்கதான் ஷாக், மாசத்துல 4 கிடையாது, கல்யாணமான இந்த 20 வருஷத்துல மொத்தமே 4 இரவுகள் தான் தன் புருஷனோட இருந்ததா. அந்த அம்மா சொல்ல இந்த வக்கீல் இருந்து அங்க இருக்கிற அத்தனை பேருமே ஆடி போறாங்க. ஜோதிகா தரப்பு வக்கீலோ அத பாயிண்டா புடிச்சுக்கிட்டு, இதுவே ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்ல, ஒருத்தர் தன்னோட அடையாளத்தை மறைச்சு தான் இன்னார் அப்படிங்கறத மறைச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கிறார், இல்லற வாழ்க்கையவே நாசி பண்ணிருக்கிறார், இதுக்காக இவங்க விவகாரத்து கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சரிதானே அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கேஸ மேற்கோள் காட்டி சொல்றாங்க. ஜட்ஜையாவும் புரட்டி பாக்குறார். சரி நஷ்டஈடு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கேக்குறீங்களா, பணம் குணம் காம்பன்சேஷன் கேட்டா அது எதுவுமே கேட்கலங்க, வெறும் விவகாரத்தை மட்டும்தான் என் தரப்பு ஆள் கேட்கறா, ஜோதிகா கேட்கறா, அவ்வளவுதாங்கிறாங்க வக்கீல். சரிங்க நீங்க சொல்றது உண்மையினே வச்சுப்போம், இது உங்களுக்கு எப்ப தெரிய வந்ததுன்னு மம்முட்டி தரப்பு வக்கீல் கேட்பாங்க. கல்யாணமான புதுசுல அவர் கொஞ்சம் விலகி விலகி போனாரு, சரி கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு, போக போக சரியாகப்படும் நினைச்சேன், ஆனா அப்படி போகல, நான் பிரெக்னன்ட் ஆனேன், எனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த அந்த சமயத்துலதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத எனக்கு தெரிய வந்ததா இவங்க சொல்லுவாங்க. மேட்டர் தெரிய வந்த உடனேயே நீங்க ஏன் உங்க புருஷனை பிடிச்சி கேட்கல அப்படின்னு இந்த வக்கீலம்மா பாயிண்டா கேக்குதாமா. ஒரு தடவை இல்ல பல தடவை இவங்க கேட்டிருக்கிறாங்க.
எல்லா தடவையும் ஒன்னு இல்ல ஒன்னு இல்லைன்னா மனுஷன் பதில் சொல்லியிருக்கிறாப்ல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கேட்கறதே இவங்க நிப்பாட்டிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்குங்கிறத வெளியில யார்ட்டையுமே சொல்லலையாம். சரி, வாரத்தை பத்தியாவது உங்க புருஷன்கிட்ட பேசினீங்களான்னு கேட்டா, பேச ஆரம்பிச்சாலே என் புருஷன் எந்திரிச்சு போயிடுவாருங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. சரி, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்தி சொன்னீங்களான்னு கேட்டா, ஆமா சொன்னேங்கிறாங்க. ஆனா சொன்னதுக்கு ஜோதிகாவோட அப்பா ஜோதிகாவை தான் திட்டினாராம். அப்போ ஜட்ஜையா ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த 20 வருஷத்துல எங்கேயாவது உங்க புருஷனையும் சம்பந்தப்பட்ட அந்த இன்னொருத்தவரையும் ஒன்னா நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க இல்லைங்கிறாங்க. பார்த்தது இல்லையா? இது ஜோதிகா தரப்புக்கு ஒரு பெரிய இடி. நேர்லயே நீங்க பார்த்தது இல்லையா, எப்படி நீங்க அடிச்சு சொல்றீங்க? எந்த சாட்சியின் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னு இந்த அம்மா பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு வருஷம் கூட வாழ்ந்தோம், தெரியாதாங்கிறாப்ல ஜோதிகா பதில் சொல்றாங்க. சரிம்மா, 18-19 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்பயே ஏன் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணல? ஏதாவது தடை இருந்ததா? அப்போ உங்க வாழ்க்கையவே உங்க புருஷ நாசமாக்கிட்டார் அப்படின்னா எதுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி. ஜோதிகா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. உடனே இந்த அம்மா, பாத்தீங்கல்ல, எந்த சாட்சியுமே இல்லாம ஏதோ புருஷ மண்டாட்டிக்குள்ள எடுக்கிற மன கசப்புனால வந்த கேஸ் இது. இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு வாதாடுறாங்க. அந்த மாதரப்பு வக்கீலோ, பெண்கள் வெளியில வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளியில சொல்றதே ரொம்ப ரேரு, அதுலயும் இந்த மாதிரி கேஸை வெளியில பேச வர்றது ரொம்ப 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 ரேரு. இத்தனை வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்த்து வச்ச அந்த தைரியத்தோட வெளிப்பாடு தான் இப்ப இவங்க வெளியில வந்து இந்த விவகாரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கிறது. ஏன் இத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்கறது மடத்தனமா இருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. ஜோயோ தரப்பு வக்கீலோ, இங்க பாருங்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டர் வெளியில வந்திருந்தா குற்றம் சுமத்தப்பட்ட புருஷன் மேல கிரிமினல் கேஸே ஃபைல் செய்யப்பட்டிருக்கும். அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளின்னு சொல்லி தண்டனைகள் ரொம்ப கடுமையாக அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கேஸுகளோ இந்த மாதிரி சட்டப்பிரிவுகளோ இந்தியாலேயே கிடையாது, ரொம்ப கடுமையாகத்தான் இருந்தது. 2018 பிறகுதான் இந்த மாதிரி கேசுகளை கிரிமினல் கேஸா பார்க்காம சிவில் கேஸா பார்க்கணும் அப்படின்னு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. தான் புருஷனை ஒரு கிரிமினலா இவங்க பார்க்கல, அதனாலதான் அந்த மாதிரி சூழல்ல அவங்க கேஸை பத்தி யோசிக்கல. இப்போ கிரிமினல் கேஸா போகாம சிவில் கேஸா போறதுனாலதான் புருஷன் மேல கேஸ் கொடுக்கவே வந்திருக்கிறதா இவங்க ஒரு பாயிண்ட புடிச்சு பேசிடுறாங்க. இந்தியாவில ஒரு சர்வே இருக்கு, ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க இந்த வக்கீல். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த குறைய மறைச்சு, குறைன்னு சொல்லிட முடியாது, அவர்களோட இந்த இஷ்யூஸ மறைச்சு பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 180 பேர் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம். இந்தியால அப்ப 700,000 பேர் இருப்பாங்க, அவங்களை கட்டிக்கிட்ட எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க, அந்த மொத்த பெண்களோட பிரதிபலிப்பு தான் இவங்கன்னு இவங்களை அடையாளப்படுத்தி காட்டுறாங்க இந்த வக்கீல். மம்முட்டி தரப்பு வக்கீலோ, இது எல்லாம் வாரது வேணும்ன்றதுக்காக சிவியரா போறக்கூடிய காரணங்கள், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அதே கோர்ட்ல வெளியில புருஷன் பொண்டாட்டி குழந்தைக்கு பாலை வாங்கி கொடுக்கறான் புருஷன், அப்ப கூட பொண்டாட்டி கிட்ட பேசல, அதுக்குள்ள விவகாரத்து கிட்ட இங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்ப மம்முட்டிய சாட்சி குண்டுல ஏத்தி ஜோதிகாவோட வக்கீல் விசாரிக்கிறாங்க, உங்க பொண்டாட்டி சொல்ற எல்லாம் பொய்யா இருந்தா ஏன் அப்பேற்பட்ட ஒரு பொய்ய சொல்லி உங்களை இப்படி கூண்டுல ஏத்தனும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு மம்முட்டி பதில் சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த இஷ்யூ உண்மையிலேயே ஒரு இஷ்யூவோ ஒரு ப்ராப்ளமோ ஒரு குற்றமோ கிடையாது, அது உங்களோட இயற்கையான தன்மை, அதை நாங்க இங்க யாருமே குறை சொல்லல. சொல்ல போனா உங்களுக்கு பிடிச்சாப்புல வாழ்றது உங்களோட உரிமை, சரிதானே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க சரிதாங்க அப்படிங்கிறாரு இவரு. சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துலதான் நீங்களும் அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குறவரும் கூட மாடா இருந்ததா சரி உண்மைதானே அப்படின்னு கேட்டா, மம்முட்டி இல்லைங்கிறாரு. மம்முட்டி வக்கீல் எந்திரிச்சு நின்று, சும்மா இப்படி எல்லாம் சொல்லாம ஆதாரத்தை காட்டுங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. ஜோதிக தரப்பு வக்கீலோ, ஒரு கால் இந்தம்மா சொல்ற மாதிரி உண்மையா இருந்து நீங்க பெண்கள் மீது ஈர்ப்பு இல்லாதவரா இருந்து கட்டிக்கிட்டு, அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட இதை பத்திலாம் சொல்லாம கட்டிக்கிட்டு அவங்களுக்கு பண்றது இதெல்லாம் பாவம் இல்லையா துரோகம் இல்லையா? ஒரு கால் தான் கேட்கறோம், ஒருவேளை இருந்தால் அப்படின்னு ஹைபோதெட்டிக்கல் குவஸ்டின். இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டா, என்னமா என்னென்னமோ பேசுறீங்க, இதை பத்திய நாலேஜ் எல்லாம் எனக்கு கிடையாதுமா அப்படின்னு இவரு நழுவ பாக்குறாரு. 19 பதிலா பேசுறாப்புல. எவ்வளவு போறானாலும் மம்முட்டி வாயில இருந்து எதையுமே வாங்க முடியல. உண்மையிலேயே கேஸ் போற இந்த போக்க வச்சு மம்முட்டி எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத நம்மளால கணிக்கவே முடியல. அன்னைக்கு டேட்டுக்கு கேச முடிச்சுட்டு வெளியில வரும்போது வக்கீல் மம்முட்டியை போட்டு சமத்திட்டுறாங்க. என்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டீங்களா நீங்க? என்கிட்ட உண்மையா இருந்தா தானே என்னால ஏதாவது பண்ண முடியும், எது எப்படியோ கமிட் ஆகி தொலைஞ்சிட்டேன், கேச முடிக்கிற வரைக்கும் கூட தான் இருந்தாகணும், என் ஆபீஸுக்கு நாளைக்கு வாங்க இன்னும் டீட்டெயிலா பேசணுங்கிறாங்க. காருக்கு வந்தா அங்க ஒருத்தர் வந்து நிக்கிறார், கேச கேள்விப்பட்டுதான் அவர் வந்திருக்கிறாராம். இவரு LGBTQங்கிற ஒரு அசோசியேஷன்ல மெம்பர். இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான அப்படின்னு சட்டம் சொல்லக்கூடிய உறவு முறையில இருக்கக்கூடியவங்களுக்கு அடையாளத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அங்க இருந்து வராராம், இந்த கேஸ பத்தி கேள்விப்பட்டு வராராம். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த சூழல் என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. சொல்ல போனா எங்கல்ல நிறைய பேர் இந்த மாதிரி சூழல கடந்து வந்துதான் இருப்பாங்க. ஆனா எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியும், இதுல இருந்து வெளியில வருது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல, ஆனா போதுமான அளவு கவுன்சிலிங் கொடுத்து மென்டல் ஹெல்த் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த சூழல் இருந்து உங்களால வெளியில வர முடியும், எங்களால உதவி செய்ய முடியும்னு வந்து பேசுறாரு. ஆனா எந்த பதிலும் சொல்லாம கார்ல ஏறி மம்முட்டி கிளம்பிட்டாப்ல. வீட்டுக்கு வந்தா யாரும் யாருக்கூடையும் பேசிக்கிறது இல்ல, மௌனம் மட்டுமே வீடு முழுக்க பரவி கிடக்குது. அடுத்த நாள் காலையில ஜோதிகாவோட அண்ணன் பையன் லண்டன்ல போய் படிக்க போறானா, பொட்டி படிக்கலாம் ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மம்முட்டி அவனை வாழ்த்துறாரு.
நீங்களே எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு இவனும் வாழ்த்துறான். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எப்படி போதுன்னு விசாரிச்சா ஏதோ போதுங்கிறாரு. இங்க வச்சு மம்முட்டி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோதிகா வேறொரு பையனை லவ் பண்ணாங்களாம். ஆனா அப்பா ஜோதிகாவை கம்பல் பண்ணி உங்களுக்கு கட்டி வச்சார். அப்பயும் நான் ஜோதிகாவுக்கு சப்போர்ட்டிவா, என் தங்கச்சிக்கு சப்போர்ட்டா நினைக்கல. கல்யாணமான கொஞ்சம் வருஷத்திலேயே உங்களை பத்தி அப்பா கிட்ட சொன்னான். அப்ப அப்பாவை நம்பல, நானும் நம்பல. நம்பி இருந்தாலும் அப்பையும் என் தங்கச்சிக்கு சப்போர்ட்டிவா நான் நின்றுப்பனான்னு தெரியாது. இப்ப கூட நான் இதெல்லாம் ரூமர், ஏதோ காத்து வாக்குல வர செய்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா போற போக்க பார்த்தா என் தங்கச்சி சைட்ல நிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, உங்களால முடிஞ்சா இந்த கேஸ் பஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு என் தங்கச்சிக்கு நிம்மதியை கொடுக்க பாருங்க, அவ பாவம் மச்சான் அப்படின்னு பேசிட்டு போறார். மம்முட்டியோட அப்பாவோ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை வேண்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த படம் முழுக்க ஒரு டயலாக் கூட பேசாத மாமனார் இப்போ மருமக கிட்ட ஒரு வார்த்தை பேசுறார். என் பிள்ளைய பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாப்ல. என் பிள்ளைய இந்த மாதிரி ஒரு சூழல் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, வாய்ப்பு இருந்தா இந்த கேச நீ கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிடுவேமா, கேச வாபஸ் வாங்கிடுறியாமா அப்படின்னு மருமக கிட்ட மாமனார் கேக்குறாப்ல. மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு குழந்தை பிறந்த சமயம் என்ன பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்தீங்க. என் புருஷன் வரல, ஏன்னா அப்போ டிரைவிங் சொல்லிடுப்பார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எங்களை கூட்டிட்டு நீங்க ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் தலை குனிஞ்சபடியே நீங்க இருந்தீங்க, நான் அதை பார்த்தேன். இப்ப எப்படி நீங்க தலை குனிஞ்சிருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அன்னைக்கும் உட்காந்துருந்தீங்க. அன்னைக்கு டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்பாவையும் பிள்ளையும் நான் பார்த்ததே இல்லை. ஸ்டார்டிங்ல ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, சொத்து தகராறு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாட்கள் போக போக போகத்தான் என்னன்னு என்னால உணர முடிஞ்சது. பொதுவா ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான பிறகு புருஷன் கிடப்பான், எனக்கு கல்யாணமான பிறகு உண்மையிலேயே புருஷன் கிடைக்கல. ஆனா எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சார். என்ன பெத்த அப்பா விட உங்களைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஒருத்தரோட முகத்துக்காகத்தான் இந்த நிலைமையில கூட நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். உங்க மன கஷ்டம் மற்ற எல்லாரையும் விட எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் செய்யறது உங்க பிள்ளைய கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்ல உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவோ இல்ல, இதுக்கு மேலேயே என்னால முடியலப்பா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த அம்மா உள்ள போயிடுது. இவருக்கும் அழுகுதான் வருது. டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறாள், அவரு சரக்கடையில உட்காந்து ஏதோ புலம்பிட்டு இருக்கிறார். முன்ன மாதிரியெல்லாம் இல்லையா, டிரைவிங் ஸ்கூலுக்கு இப்போ நிறைய பெண்ணுங்களை வந்து சேர்த்து விடுறாங்க. ஏன் பொண்ணுங்களை நிறைய சேர்த்து விடுறாங்கன்னா இவர் மேல நம்பிக்கை. இந்த கேஸ் இந்த புரளி அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிற யாருன்னு தெரியுதா, தான் பொண்ணு வேலை பாக்குற ஒரு பையனை லவ் பண்ற மேட்டர் தெரிஞ்சு கோச்சுக்கிட்டார்ல அவர்தான். கல்யாணம் முடிஞ்சு இப்ப விருந்துக்கு வராங்களாம், அவங்களுக்கு விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். என்னப்பா வெட்டுவேன் குத்து வேணலாம் சொன்னேன், இப்ப என்னன்னு கேட்டா எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அப்படிலாம் விட்டுற முடியுமான்னு இவர் பேசுறாரு. ஆமல்ல, எல்லா பேருக்குமே நமக்கு பிடிச்சமானவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பாசத்துக்காகத்தான் நிறைய பேரு சமுதாயத்துல நிறைய பேரு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. ஐ திங்க் இவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ரீசனும் அந்த பாசம் தான் அப்படின்னு சொல்ல வராரு போல. ஓவரா சரகடிக்க ஆரம்பிச்சிட்டார். சொன்னா கேளு, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. பார்த்தா பாருக்கு கீழே மருமக புள்ள உட்காந்து வா வான்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆடா பாவி, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, என்னடா ஆச்சுரா அப்படின்னு அவனை உட்கார வச்சு விசாரிக்கிறாரு. என்னால முடியல மாமான்னு அழுகிறான். எல்லா பேரும் டீஸ் பண்றாங்களாம், கமெண்ட் பண்றாங்களாம், அசிங்கப்படுத்துறாங்களாம், என்னால தாங்கிக்க முடியல, எனக்கு வேற யார் இருக்கிறா அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிறான். உனக்குத்தான் உன்னோட அம்மா, அதான் என் தங்கச்சி இருக்காளே புதுசா பிறந்த, உன் தங்கச்சி இருக்காளே குட்டி பாப்பா இருக்காளே அவங்கள பாரு அப்படிங்கிறாப்ல. சர கிடைச்சா கஷ்டப்படுன்னு எவன்டா சொன்னா, இனிமே செய்யாதரான்னு மருமகனுக்கு அட்வைஸ் போடுறாப்ல. அவன் கட்டி பிடிச்சு அழுகிறான். எலெக்ஷனை பத்தி இங்க ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கும்போது போன் கால் வருது மம்முட்டிக்கு. வக்கீல் தான் பேசுறாங்க. கேஸ்ல புதுசா ஒரு ஐ விட்னஸ் ஜோதிகா அவங்க கொண்டு வர போறாங்களாம். யார் அந்த விட்னஸ்ன்னு இவர் கேப்பாரு. என்ன இந்த அம்மா சொல்லுச்சுன்னு தெரியல, கேட்டதை இவர் ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல. போனையே கீழே போட்டார்னா பாத்துக்கோங்களேன். யார் அந்த ஐ விட்னஸ் அப்படின்னா மம்முட்டியுடைய அப்பா. என்ன பெரியவரை சொல்ல வரீங்க, உங்க புள்ள உங்க மருமக புள்ள சொல்றாப்ல அப்படிப்பட்ட ஆளா, அதையெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வக்கீல். ஆமான்னு அப்பாவே சாட்சி சொல்றாரு. அந்த வீட்டுல உங்க மருமக புள்ளதான் உங்க கூட பேசுறா, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறா, அவளுக்கு விவாகரத்து வேணுன்றதுக்காகத்தானே நீங்க எப்படி பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க கேட்டா இவர் இல்லைங்கிறாரு. எப்படி உங்க புள்ள இப்பேற்பட்டவர்னு உங்களால சொல்ல முடிஞ்சது, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என் புள்ளங்க, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. சாட்சி இல்லைங்கிறது ஆதாரம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அந்த பக்கம் இந்த வக்கீலம்மா ரெண்டு கேள்வி கேட்க போறாங்களா. உங்க புள்ள இப்பேற்பட்டவருங்கிறத எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. என் புள்ள சின்ன வயசுல இருக்கும் போதே எனக்கு தெரியுங்கிறாரு இவர். சின்ன வயசுலயே தெரியும்னா அப்புறம் ஏன் உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு கேக்குறாங்க அந்த வக்கீல். கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்கலையா, நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சேங்கிறாரு. அவ்வளவுதான் கேள்வியை கேட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. கழுத்து போட்டு நீங்க போங்க சார் அப்படின்னு அவரே அமுச்சு வச்சுட்டாங்க. அங்க மருமக புள்ள இவ்வளவு நாளா மாமா கூட தானே தங்கியிருந்தாப்ல, இப்போ தன் அம்மா கூடயே தங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போறான். ஒரு ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் நான் அவனை அமுச்சு வச்சுறேன்னு என்ன விட என் பிள்ளைய அண்ணே நீ தானே நல்லா பார்த்துப்பேன்னு தெம்பு விட்டுற வகையில தான் பேசுறாங்க. வண்டியில குடும்பமா கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா முன்னாடி நேருக்கு நேரா இப்ப பையன் உட்கார்றான். அழுகிறாரு மனுஷன். என்னால என் பொண்டாட்டி வாழ்க்கை பாலா போயிடுச்சு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா. நீங்களும் இருக்கும் போது தானே
அந்த டாக்டர் நம்ம கிட்ட சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடுன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாம் சரியா போச்சா என்ன? என் வாழ்க்கையும் கெடுத்து, அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து, எல்லா சுதந்திரமும் கொடுத்துதான் என்ன நீங்க வளர்த்தீங்க. என்னை பத்திய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயம்னு வரும்போது மட்டும் உங்களால இதை ஏத்துக்க முடியல. இல்ல உங்களால இல்ல, யாராலையும் முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி அழுகிறாப்ல. பையன் தோள்பட்டியை பிடிச்ச அப்பா அழுக, பையன் அழுகுன்னு ஒரே பாச போராட்டமா போயிடுது. என் தப்பு என்னப்பா இருக்குதுல? அப்பையும் கல்யாணம் வேணாம்னு தான் சொன்னேன், நீங்க தான் வற்புறுத்தி கட்டி வச்சீங்க. உட்காருங்கன்னு பக்கத்துல உட்கார வைக்கிறாப்ல. இதையெல்லாம் இந்த பக்கம் உள்ள உட்காந்து ஜோதிகா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஜோதிகாவோட அப்பனும் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சான். மம்மூட்டியுடைய அப்பனும் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். இவங்க ரெண்டு பேரோட அழிவுக்கும் காரணம் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச பெத்தவங்க தான். அந்த பக்கம் கொஞ்சம் தைரியம் வர வச்சு அந்த டிரைவிங் லைசன்ஸ்காரரு நம்ம மம்மூட்டிக்கு போனை போடுறாப்ல. ஆனா அடுத்த செகண்ட் போனை கட் பண்ணிடுறார். பேசுறதுக்கே பயம். உள்ள வந்து உட்கார்ற மனுஷன் தம் பொண்டாட்டியை பார்த்து, மதோதரவியா இந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிட்டு சாரின்னு மன்னிப்பு கேட்கிறார். ரொம்ப பயந்துட்டேன் ஓம்னா, நான் அப்பேற்பட்ட ஆளுதாங்கிறத உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு தோணுச்சு, ஆனாலும் முடியல. ஏன்னா பயம், எல்லாத்துக்கும் பயம், எல்லார பார்த்தும் பயம். ஏன் எனக்கு என்ன பார்த்தே பயம்தான். இத்தனை வருஷமா நீ இதை சகிச்சுக்கிட்டு இருக்கேல்ல, நீ நினைச்சிருந்தா என்னைக்கோ என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்கும் நான் சம்மதிக்காம விட்டுட்டேன். மன்னிச்சுக்கேன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. இப்ப அந்த அம்மா கேக்குது, ஏங்க இது ஒரு பெரிய சங்கிலி, உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு போடப்பட்ட ஒரு கைவிலங்கு, ஒரு சிறைச்சால. இதுல இருந்து நான் மட்டும் விடுதலை வாங்கி வெளியில போனா போதுமா? நீங்க விடுதலை வாங்க வேண்டாமா? தெரியாம கேக்குறேன், யாருக்காக நாம ரெண்டு பேரும் இதே சிறையில இன்னும் அடபட்டு கிடக்கணும்? நீங்க ஆசைப்படுறாப்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா? நான் இதெல்லாம் ஏதோ எனக்காக செய்யறாப்ல உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ தோணி இருக்கலாம். ஆனா நான் இதை உங்களுக்காகவும் தான் செய்யறேன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இங்க இருந்து போக வேண்டாம், இங்கேயே என் கூட படுங்கன்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க பாவம். அதுக்கப்புறம் பொண்ணு வந்துடுறா, ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறா. அப்பா பேசி பொண்ணு வீடியோ எடுக்கிறா. என் பேரு மாத்யூ, வரப்போற வார்டு எலெக்ஷன்ல 3-9 வார்டுல நான் மெம்பரா நிக்கிறேன். இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோ ஃபுல்லா நமக்கு போட்டு காட்டல, அப்படியே அங்க கட்டாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா கோர்ட் வாசல்ல விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரமா கையெழுத்து போட்டு கேஸ முடிச்சு வைக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மாமாவும் மருமக புள்ளையும் சேர்ந்து மம்மூட்டியுடைய போஸ்டர் அந்த ஏரியா முழுக்க ஒட்டி தள்ளுறாங்க. நோட்டீஸ கூட ரகசியமா பார்த்த மனுஷன் இப்ப ரொம்ப தைரியமா தான் வீட்டு சுவர்கள்ல இவரோட போட்டோவை பெருசு பெருசா ஒட்டுறாப்ல. ஓட்டு போடுங்கன்னு அங்க வீட்டுல பொட்டு படிக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. போய் ஜோதிகாவை வீட்டுல செட்டில் பண்ணி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு இவரும் கிளம்பி வர்றாரு. வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறது அப்பாவும் பொண்ணும் தான். இப்ப தான் அப்பா கூட நல்லபடியா பேசுறாரு, எல்லாம் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுறாங்க செய்யறாங்க. நியூஸ்ல பார்த்தா இவரை பத்தி தான் பேச்சு, ஆனா என்ன பேசுறாங்கறத நமக்கு காட்டல. எல்லாருக்கும் சர்ப்ரைஸா விவாகரத்து வாங்கினதுக்கு பிறகு தான் புருஷனுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரத்துக்கே இறங்கிட்டாங்க நம்ம ஜோதிகா மேடம். எலெக்ஷன் டேட்டும் வருது, முன்னாடியே ஓட்ட போட்டுட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ்காரரு வெளியில வர்றார். ஒரு லைன்ல மம்முட்டியுடைய அப்பா பாத்துட்டு கிளம்புறார். இன்னொரு லைன்ல மம்முட்டியுடைய எக்ஸ் பொண்டாட்டி ஜோதிகா, அவங்களையும் பார்த்துட்டு தான் கடந்து போறார். அந்த பக்கம் மம்முட்டியும் இருக்கிறார். மம்முட்டி கிட்ட வராப்புல காட்டுறாங்க, அப்படியே அந்த சீனு கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா மம்முட்டியும் ஜோதிகாவும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு, பேனிக் அட்டாக் வந்துரும் போல இருக்குன்னு பயப்படுறாங்க நம்ம ஜோதிகா. ஏன்னு தெரியலங்கிறாங்க. பொண்ணு போனை போட்டு நான் சொன்ன சேரியை கட்டிருக்கலாம்ல, இந்த சேரியை கட்டிருக்கேன்னு பேசுறா. ஏ சும்மா கட, ஆல்ரெடி உங்க அம்மா டென்ஷன்ல இருக்கிறா, நான் பாத்துக்கிறேன் நீ சும்மாருன்ட்டு மம்முட்டி கொஞ்சம் அமைதிப்படுத்துறாரு ஜோதிகாவை. ஹலோ ஓமனா, சாரி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மம்முட்டி கிளம்பிடுறாப்ல. எஸ், மம்முட்டிக்கு ஜோதிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு விருப்பம். காத்தான அவங்க விவகாரத்தும் வாங்கினாங்க. அந்த ஒரு சூழலை உருவாக்கிட்டு பயந்துட்டு எங்க எந்திரிச்சு போயிருவாளோன்னு கடைசி கட்ட வரைக்கும் துணையா நின்றுட்டு ஒரு துணை கிடைச்ச பிறகுதான் இவர் அங்க விட்டு விலகி வர்றார். ஆனா இவருக்கு துணை கொஞ்சம் தள்ளி ஒரு வண்டி நிக்குது. டிரைவர் சீட்ல நம்ம லைசன்ஸ்காரர் தான் இருக்கிறார். டிரைவிங் லைசன்ஸ்காரர் கண்ணாடி வழியா பின்னாடி மம்முட்டிய பாத்துக்கிட்டே இருக்கிறார். மம்முட்டி ஏறுவாப்பிலையா மாட்டாரா? ஜோதிகா அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஆனா இவர் வந்தாரா இல்லையா தெரியல. அதுக்கப்புறம் அந்த வண்டி அப்படியே அந்த ஊரை கடந்து அப்படி வேகமா அந்த ரோட்ல அப்படி கிராஸ் பண்ணி போறத காட்டுறாங்க. லாங் ஷாட், வண்டிக்குள்ள மம்முட்டி ஏறினாரா ஏறலையா, ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்களா இல்ல தனியா போறாங்களா, இதை நமக்கு காட்டல. ஆனா பக்கத்துல எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு போஸ்டர் போட்டிருக்கு. ஜெயிச்சது நம்ம மம்முட்டி தான், அதுவும் வரலாறு காணாத வெற்றியா. அந்த போஸ்டரோட படமும் இந்த இடத்துல முடியுது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், எவ்வளவு அழகா அப்படியே மேற்போக்குல நாசுக்கா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா நாசுக்கா காட்டியிருக்கிறாங்க. பயங்கரமா இருந்ததுல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.